بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظاما بلى قادرين على أن نصبي بنانا بل يريد الإنسان ليفجر أماما يسأل أيان يوم القيامة فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر يقول الإنسان يومئذ أين المفر كلا لا وزر إلى ربك يومئذ المستقر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم يحشر الناس حفاة عراة غرلا صدق رسول الله صلى الله عليه وسلم إِلَّا بُغَلُمْ اللَّهُ كِيَوْتَانَ الْحَمْدُ لِلَّهِ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى تَنِتَّوَنْ إِنِيْتُنْ يَبْتَوَنْ ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன் அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது ஸலாத்து வஸ்ஸலாம் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மஃபிரத்தை சொரிந்தருவானாக புனித ஜும்ஆவுக்கு சமம் கொண்டிருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாடுவாரே தப்போவர் வாடும் பணி முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளை அல்லாஹ் தவணையாக தந்திருக்கின்றார் அந்த நாளுக்கு முன்னால்
அந்த தருணை தரப்பட்ட நாளுக்கு முன்னால் யார் புத்திசாலிகள், யார் சீரேவிகள், யார் நல்லவர், யார் கெட்டவர் என்பதை அல்லாஹ் பிரித்தறிவதற்காக அந்த நாளை அல்லாஹ் தன்னிடம் வைத்திருக்கின்றார். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழும்பினார். முதல் முதலாக நபி அவர்கள் அந்த நாளை பற்றி தான் பேசுவார்கள். அந்த நாள் தான் கியாமத்துடைய நாள். சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் தஹஜ்ஜத்திலும் அந்த நாளை மறக்கக்கூடாது, தூங்கும் பொழுதும் அந்த நாளை மறக்கக்கூடாது. உலகத்தை பற்றிய அதிகமான பேச்சுகள் காதில் விழுந்து முஸ்லிம் சமூகத்துடைய சிந்தனை ஆகரத்தை விட்டும் ஓரமாகிக் கொண்டே செல்கிறது. சகோதரர்களே, 1666 ஆயத்துகள் தான் உலகத்தில் உண்மையானவைகள். மனிதர்களுடைய பேச்சுகள் எல்லாம் பொய்யோடு கலந்தவைகள். மனிதர்களுடைய பேச்சுகளை கேட்பதற்கும் அதற்கு நேரம் ஒதுக்குவதற்கும் தங்களுடைய காலங்களை ஒரு நாளும் வீணாக்கி விடாமல் அல்லாஹ் என்ன பேசியிருக்கிறார் என்பதை மௌத்துக்கு முன்னால் படிப்பதற்கும் கேட்பதற்கும் காலத்தை ஒதுக்குங்கள். அதுதான் உண்மையானது. அல்லாஹ் சூரத்துல் கியாமா என்ற சூராவிலே அல்லாஹ் சத்தியம் என்று அல்லாஹ் சொல்கிறார். لا أقسم بيوم القيامة لا أقسم بيوم القيامة الله சொல்றார், கியாமத்துடைய நாள் மீது நான் சத்தியம் செய்கிறேன். அல்லாஹ் ஒரு நாளின் மீது சத்தியம் செய்வதென்றால் சாதாரண ஒரு நாள் அல்ல. சகோதரர்கள், சிலரை உயிரோடு நெருப்பில் போட்டு எரிக்கும் நாள், சிலரை அரசுடைய நிழலில் உட்கார வைக்கும் நாள். முஸ்லீம்களே, நெருப்புக்குரியவர்களாக நாம் மாறாமல் அரசுக்குரியவர்களாக நாம் மாறுவதுதான் புத்திசாலித்தம். அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இவைகளை எல்லாம் அறிவித்து விட்டார். சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனும் தன்னை பழிக்கும் நாள். ஒவ்வொரு மனிதனும் தன்னை பழிக்கும் நான். ஏன் நான் அமல் செய்யவில்லை, அமலை கூட்டவில்லை, இஸ்லாத்தை பின்பற்றவில்லை என்று தன்னை பழிக்கும் நான் மீது சத்தியம் செய்கிறேன். அல்லாஹ் கேட்கிறான், மனிதனே நீ நினைக்கிறாய் உன்னுடைய மௌத்தோடு வாழ்வு முடிகின்றது என்றார். மனிதனே உனக்கு தெரியாதா, நினைச்சிட்டியா உன்னை முள்ளுகளை எல்லாம் ஒன்று சேர்க்க மாட்டேன் நினைத்திட்டாயா? இன்று இஸ்லாம் அல்லாத அவ்வளோ பேருடைய கற்பனையும் உலகம் மட்டுத்தான். உலகத்தில் நல்லா வாழும், உலகத்தில் சந்தோஷமாக வாழும் முஸ்லீம்களே, எங்களுடைய சிந்தனை உலகத்திலும் நல்ல முறையில் வாழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஆகலத்தில் நல்ல முறையில் வாழும். ஏன் உலகத்தை விட எங்களுக்கு முக்கியம் ஆகலம்.
அல்லாஹ் கேட்கிறார், நினைத்துட்டீர்களா? அயஹ்ஸபுல் இன்ஸானு அல்லம் நஜ்மா இதாமா, உங்களோட முள்ளுகளை எல்லாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று நினைத்தீர்களா? முள்ளு அல்ல, முள்ளுகள் அல்ல, பனானா என்றால் இந்த விரலுடைய மேற்பகுதி, அரபியில் பனானா என்றால் கை ரேகைகளை கூட சரியாக செய்துதான் எடுப்பார்கள். முள்ளு அல்ல, இந்த கை ரேகைகளை கூட சரியாக செய்துதான் உங்களை இன்ஷா அல்லாஹ் எழுப்பார்கள். அல்லாஹ் கேட்கிறார், இவ்வளவும் தெரிந்தும் உன் எழுப்பாட்டது, கியாமத் இருக்குது, ஆகலம் இருக்குது என்று தெரிந்தும் இவ்வளோ தெரிந்தும் நீ பாவம் செய்ய விரும்புகிறாயே, இன்னும் பாவத்தில் இருக்கிறாயே, இன்னும் பாவம் செய்ய நாடுகிறாயே. நீ கேட்கிறாய், எப்போ வரும்? எப்போ வரும்? 2050 இல்லையா, 2030 இல்லையா, 2040 இல்லையா? அது வர நேரம் இருக்குது, அதற்கடைய செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்குது. நீ கற்பனை பண்ற நினைவிக்க சகோதரர்களே, இந்த கற்பனை என்ற கற்பனை, இந்த கற்பனை கொண்டு போய் ஏமாற்றத்தில் வீழ்ச்சி கொடுத்து கியாமத்துடைய சிந்தனையை நன்கு கிடைத்தவர்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு நாளும் பேச வேண்டிய ஒன்றுதான் கியாமத், ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய ஒன்றுதான் கியாமத். லேசான நாள் அல்ல அந்த நாள். பல் யுரீது இன்ஸானு யஃஜுஹமாமா யஸ்அலு அய்யான யௌமுல் கியாமா, கேட்கிறானா எப்போவும் கியாமத் நாளைக்கு வராது. அல்லாஹ்வுடைய பதில பாருங்க, وخصف القمر وجمع الشمس والقمر. மூன்று அடையாளத்தை அல்லாஹ் சொல்றார், எப்ப வரும் தெரியுமா? فإذا برق البصر, உன் பார்வை ஒரு நாள் சுத்தப்படும். எப்ப பார்வை சுத்தும்? பயத்துடைய உச்சகட்டம், பயத்துடைய உச்சகட்டத்தில் உன் பார்வை அப்படியே இழந்து தொடங்கும், சுத்தத் தொடங்கும். இரண்டாவது, சூரிய கிரகணம் ஏற்பட்டுவிடும். அந்த நாள் சூரியன் கூட தாக்கு பிடிக்காத நாள், சந்திரன் கூட தாக்கு பிடிக்காத நாள், சந்திர கிரகணம் ஏற்பட்டுவிடும். மூன்றாவது, சூரியனும் சந்திரனும் இணைக்கப்பட்டுவிடும், சூரியனும் சந்திரனும் இணைக்கப்பட்டுவிடும். இவ்வளோ பயங்கரமான நாகடி எதிர்ப்பார் எங்களை பார்த்தல்லாம் சொல்ற, குர்ஆன் நம்புற முஸ்லீம்களை பார்த்தல்லாம் சொல்ற, இதற்கு தயாரா? இது சாதாரண நாடாக, இது உலகத்திலே என்ன நாளாக இருக்கட்டும், அதை உடனே சென்று நீ பிறந்த நாள், நீ மௌத்தாகிற நாள்,
நீ என்னென்ன நாட்களை எல்லாம் எதிர்பார்த்து வாழ்கிறாயோ அனைத்து நாட்களும் சிறியவைகள். இந்த நாள் இருக்கிறதே உன் கண் சுத்தக்கூடிய நாள், சந்திர கிரகணம் ஏற்படும் நாள், சூரியனும் சந்திரனும் இணைக்கப்படும் நாள். இந்த நாள்ல நீ ஓர் ஓட்டம் இருக்கிறே, நீ சொல்லுவாய் ஒளியலாம்லிருந்து போய் காலில ஒளியலாம், கொழும்புல ஒளியலாம், ஸ்ரீலங்கா வந்துட்டு போய் சவுதியில ஒளியலாம். சகோதரர்களே, அந்த நாள்ல எங்க போய் ஒளி, எங்க போய் மறைஞ்சிருக்கலாம்? ஒரே பூமி, ஒரே வானம், ஒரே ஆட்சி, எங்கும் செல்ல முடியாது. எங்கு ஓடினாலும் அல்லாஹ்வுடன் தான் வரும். எங்கு ஓடினாலும் அதனாலதான் சகோதரர்களே, உலகம் எங்களை ஏமாற்றிவிடக்கூடாது. உலகத்தில் இருக்கும் காஃபிர்கள் எங்களை ஏமாற்றிவிடக்கூடாது. உலகத்துடைய சின்ன சின்ன நிகழ்வுகளில் நாம் கலந்து கொண்டு ஊரும் சமூகமும் பிரிந்துவிடக்கூடாது, கணக்கில் எடுக்கக்கூடாது. எங்களுக்கு தேவை சகோதரர்களே ஆகலாம், எங்களுக்கு தேவை ஆகலாம். ஆகலம் சம்பந்தமான ஆயத்துகள் எல்லாம் புரட்டப்பட்டால் ஒரு மனிதனுடைய கண்ணால் கண்ணீர் முடிந்து, கண்ணீர் முடிந்து விடும் சகோதரர்களே. அதை விளங்கினால் அந்த மனிதன் அழுதழுதே உலக வாழ்க்கையை முடிப்பான். நபி அவர்களுடைய ரபியுல் அவ்வல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போல உயர்ந்தவர் இல்லை, சிறந்தவர் இல்லை, கண்ணியமானவர் இல்லை. ஆனால் அவர் அழுதளவு உலகத்தில் யாரும் அழ முடியார்கள். ஏ சொர்க்கத்தை கண்ணால் பார்த்தவர், நரகத்தை கண்ணால் பார்த்தவர் சகோதரர்களே, அனைத்தையும் மின்பரிலிருந்து பார்த்தார். மதீனா முனவ்வரா இருந்து கொண்டு சொர்க்கத்தை கண்டா, நரகத்தை கண்டா, ஹவ்வை பார்த்தா, மஸ்ஜித் அக்ஸாவை பார்த்தா. உலகத்திலே அவர் அழுதலை போன்று யாரும் அழுது முடிக்க முடியாது. அப்படி அழுதார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், முசல்லாவிலே சில நேரம் எடுப்பேன், முசல்லா நலைந்திருக்கும், முசல்லா நலைந்திருக்கும். ஏன் அழுதா? சிரிச்சிருக்கலாமே, சிரிப்போடே உலகத்தில் வாழ்ந்திருக்கலாமே. அவர்தான் ஆகரத்தை விளங்கியவர். ஆகரத்தை விளங்கியவர் அவர்தான். கண்ணீர் வடித்தார் சகோதரர்களே. இன்று எங்களுக்கு கண்ணீர் வருவதில்லை, காரணம் தெரியாது, ஆகரத்தை பற்றி தெரியாது. அல்லாஹ் சொல்கிறார், للطاغين مآبا
لابثين فيها أحقابا الله சொல்றார் தீர்ப்புடைய நாள் إن يوم الفصل தீர்ப்புடைய நாள் ميقاتا நேரம் குறிக்கப்பட்டது தீர்ப்பு கிடைக்கும் ஒன்றும் யோசிக்காதீர்கள் அதற்கு தீர்ப்பு கிடைக்குமா இதற்கு தீர்ப்பு கிடைக்குமா அனைத்துக்கும் தீர்ப்பு கிடைக்கும் உலகத்தில் நடந்த சோக வரலாறுகள் இருக்கிறது சோக வரலாறுகள் கருப்பு நாட்கள் கருப்பு இரவுகள் முஸ்லீம்களுக்கு சகோதரர்களே கருப்பு வெள்ளிக்கிழமைகள் இருக்கிறது கருப்பு நாட்களில் முஸ்லீம்களுக்கு நடந்த துரோகங்கள் அநியாயங்கள் அனைத்துக்கும் தீர்ப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் தீர்ப்பு கிடைக்கும் எப்பொழுது கியாமத்துக்கு கழுத்துகள் வெட்டப்பட்ட நாட்கள் இருக்கிறது கழுத்துகள் வெட்டப்பட்ட நாட்கள் 70,000 முஸ்லீம்களின் உடம்புகள் அவிந்து கிடந்த நாட்களும் அக்ஸாவிலே நடந்தது 20,00,000 முஸ்லீம்களின் உடம்புகள் அடக்க முடியாமல் பாக்தாதிலே துர்நாற்றம் அடித்த நாட்களும் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களின் நகரங்களும் வீடுகளும் எரிக்கப்பட்ட நாட்களும் இருக்கிறது சகோதரர்களே அல்லாஹ்விடம் அணுவளவும் மறைய முடியாது தீர்ப்பு இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் தீர்ப்பு இருக்கிறது إن يوم الفصل كان ميقاتا தீர்ப்புடைய நாளில் வாக்களிக்கப்பட்டது சகோதரர் விளையாடக்கூடாது வாழ்க்கையில் விளையாடிவிடக்கூடாது என்று அறிவில்லாத சில பிள்ளைகள் விளையாடுகிறார்கள் அவர்களுக்கு எலெக்ஷன் என்பது என்னமோ சொர்க்கம் போனது போலதும் நரகம் போனது போலையும் எலெக்ஷன் மாறிவிட்டது காலை மாலை அதே சிந்தனை காலையில் எழுப்பினாலும் அதே பேச்சு தூங்க போனாலும் அதே பேச்சு சகோதரர்களே அந்த பேச்சை கொஞ்சம் விடுங்கள் 16ஆம் தேதி முடியும் என்றால் போய் வாக்களியுங்கள் விரும்பியவருக்கு பேச்சை விடுங்கள் சிந்தனையை திருப்புங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஆகரத்தின் பக்கம் யாரையெல்லாம் நம்பி இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வீர்களோ திரும்ப திரும்ப அடி வாங்குவோம் யாரையும் நம்பாதீர்கள் ரப்பனா அலைக தவக்கல்னா வஇலைக அனபுனா வஇலைக்கல் மஸீர் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ போ வகஃபா பில்லாஹி வகீலா வகஃபா பில்லாஹி ஹசீபா அல்லாஹ் கேக்குறா நாமக்கு போறாரா அலைஸ் அல்லாஹு பிகாஃபின் அப்தா அடியானே நான் உனக்கு போதாதா யாரை நம்புவீர்களோ நம்பியவனை வைத்து அல்லாஹ் எங்கள் மீது சாட்டுவன் நம்புங்கள் அல்லாஹ்வை இஸ்திகாரா செய்யுங்கள் வாக்களியுங்கள் இதற்காக சண்டை பிடித்துக் கொண்டு இதற்காக ஊர்கள் பிரிந்து கொண்டு ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டிருக்காமல் காரியத்தில் கவனமாக இருங்கள் ஆகரம் எங்களுடைய காரியம் யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூர் சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான் சூர் ஊதப்படும் ஃபதஅதூன அஃவாஜா கபர்களிலிருந்து கூட்டம் கூட்டமாக வருவீர்கள் அதோடு ஆரம்பம் சகோதரர்களே ஏழு வானமும் திறக்கப்பட்டு ஏழு வானத்துக்கும் கதவுகள் வந்துவிடும் முடிஞ்சு உலகத்துடைய கதவு முடிஞ்சு யார பத்தி எல்லாம் பேசுகிறோமோ அவர்களும் எங்களோடு சேர்ந்து ஓடுவார்கள் அபுவாபா ஜிபால்
மக்களே, உலகத்தில் இருக்கும் மலைகள் எல்லாம் அப்படியே தூள் தூளாக பறந்து முடிஞ்சு, உலகத்துடைய கதை முடிஞ்சு. நாம ஸ்ரீலங்காவை பத்தி பேசுகிறோம், நாம தர்காவை பத்தி பேசுகிறோம், அல்லாஹ் பேசுகிறான் முழு உலகத்தை. ஸ்ரீலங்கா இல்ல, தர்கா கவுன் இல்ல, முழு உலகத்தை நாசமாக்கி விடுவேன். இதுதான் பயங்கரம் ஆரம்பம். இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா. அல்லாஹ் சொல்றார், ஜஹன்னம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். ஜஹன்னம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கவனம், வாழ்க்கையை விளையாடாதீங்க சகோதரர், விளையாடிவிடக்கூடாது, மதிமயங்கி வாழ்ந்துவிடக்கூடாது. வாழ்க்கை ஒரு பிரயாணம், அல்லாஹ்வை சந்திக்கும் பிரயாணம். அல்லாஹ்வை இப்ப சந்திக்க வேண்டும், அல்லாஹோடு பேச வேண்டும், அல்லாஹுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு வினாடியையும் கழிக்க வேண்டும் சகோதரர்கள். நரகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. வரம்பு மீறியவர்களில் தங்குவிட அல்லாஹ் கிட்ட போய் சமாளிக்கிற உலகத்தில் எல்லாரையும் ஏமாத்தலாம், உலகத்தில் எல்லாரையும் ஏமாத்தலாம், ஆனால் அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற முடியாது. அப்துல்லாவின் உபயோக சலூர் பெரிய முனாஃபிக், பெரிய முனாஃபிக், சின்ன முனாஃபிக் அல்ல. ஆனால் அவர் தொழுவது முன்சம் அப்படி ஏமாத்தினார். முஸ்லீம்களுக்கே ஆச்சரியம், இவர் நினைச்சார் கடைசியாக கபன் செய்யப்பட்டால் எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று நினைத்தார். செய்தார் சகராத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பாவால் என்னை கபன் செய்யவர். நபி அவர்கள் ரெண்டு ஜுப்பா போடுவார். அந்த காலத்தில் பெனியன் கிடையாது, உடம்போடு ஒட்டி ஒரு ஜுப்பா, மேலால் ஒரு ஜுப்பா. அப்துல்லாவின் உபயூர் சலூல் செய்த வசியத், உடம்போடு ஒட்டிய ஜுப்பாவால் என்னை கபன் செய்யும். அப்படி ஏமாத்தினார் முஸ்லீம்கள். சகோதரர்களே, நபி அவர்கள் பிந்தி விட்டார்கள், கபரிலே ஜனாசா வைக்கப்பட்டு விட்டது. நபி அவர்கள் கபரடியை உட்கார்ந்து அப்துல்லாவின் உபயூர் சலூலை அப்படியே கபரிலிருந்து எடுத்து தனது காலிலே வைத்து தனது உமிழ்நீர், ரசூலுல்லாஹுடைய உமிழ்நீர் முக்கியமானது, அதை அப்படியே தடவினார்கள். மேலில் தடவி தன்னுடைய உடம்போடு சேர்ந்த ஜுப்பாவால் கபரும் செய்து அடக்கினார்கள். தொழுவிக்கவும் தயாரானார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு எடுத்தார்கள், யா ரசூலல்லாஹ், இவனுக்கா தொழுவிக்க போகிறீர்கள்? நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு விருப்பம் தந்திருக்கிறார், 70 மேற்பட்ட தடவை இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் இவனை மன்னித்து விடுவார். நபி நினைத்தார், தொழுவித்து முடித்ததோடு அல்லாஹ் ஒரு ஆர்வை ஆயத்தை இறக்கினான், நபியே இதற்கு பிறகு இப்படிப்பட்டவர்களுடைய கபரடியில் நிற்கக்கூடாது, தொடரக்கூடாது. சகோதரர்கள், அல்லாஹ்வை ஏமாற்ற முடியும், நபியை ஏமாற்றினான், நபியை ஏமாற்றினான், ஜுப்பா எடுத்தான், கபன் செய்யப்பட்டான், தொழுவிக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹ்வை எவ்வாறு ஏமாற்றும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். இங்கிருக்க சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து நடக்கும். ஊரை அல்ல, சமூகத்தை அல்ல, சமூகமும் ஊரும் ஒருநாள் கபருக்குள் வைத்ததற்கு பிறகு யாரை ஏமாற்றினோம் என்று தெரியும்.
அன்பு மீறியவர்களின் தங்குமிடம் ஜஹன்னம். எவ்வளவு காலம் சகோதரர்களே, எவ்வளவு காலம் ஜஹன்னமிலே? 5 வருஷம், 10 வருடம். لابثين فيها أحقابا. حقوق எத்தனை ஆண்டுகள் தெரியாது. 20 வருஷ சிறையா, 40 வருஷ சிறையா? ஹுக்கும் என்றால் அரபியில் நீண்ட கால் போட்டா எடுக்கும் பொழுது கருந்துதான், கருகிறார். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பான். அதுக்கு மட்டும் போயிடக்கூடாது. ஆண்டுகள் நரகத்தில் ஒரு துளி தண்ணீர் குடிக்க முடியும். ஒரு துளி பானம் குளிர், என்ன என்ன சாப்பாடு? தண்ணீர் காய்ச்சி காய்ச்சி அதற்கு மேல காய்ச்ச முடியாவிட்டால் அதற்கு பெயர் ஹமீம். இதுதான் சுடு தண்ணீர். இரண்டாவது என்றால் நெருப்புல நரகவாதிகள் இருந்து அவர்களுடைய உடம்பால ஓடுமை சேர் ரத்தம், இது அம்மா குடிக்கணும். ரொம்ப பொய் அல்ல சகோதரர்களே. நாங்க சொல்லக்கூடாது கியாமத்தை எழுப்பி எனக்கு நபவும் தெரியாது, எனக்கு கியாமாவும் தெரியாது, அது மடத்தனம் சகோதரர்கள். அல்லாஹ் இறக்கியே 1400 வருடம் இவைகளெல்லாம். சகோதரர்களே கொஞ்சம் சிந்தி, கொஞ்சம் சிந்தி. ஏன் அல்லாஹ் இதெல்லாம் சொல்லியிருக்கின்றார்? இது வீணாகாது, இது பொய்யாகாது சகோதரர்களே. இதை நீங்க ஒரு ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு விடுவீர்களா? ஒரு அரசியல் ஸ்டேஜ்ல ஏறி சூத்து நபா பேச விடுவீர்களா? விடமாட்டீர்கள். 5 மணித்தியாலம், 7 மணித்தியாலம் முழு ஸ்டேஜிலும் வாய பொடந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சமூக பேச்சுகளை அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கிறதுக்கு யார் தயார், யார் ரெடி? சகோதரர்களே, நாங்களும் எவ்வாறு என்று அரசியல் சூடு பிடித்திருக்கிறதோ, வீடு வீடாக ஊர் ஊராக சமூகம் சமூகமாக இந்த குர்ஆனை கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை. இப்படித்தான் நபி அவர்கள் அரசியல் செய்தார்கள். என்ன அரசியல்? குர்ஆனிய அரசியல். நபி அவர்கள் பயப்பட்டார்கள், பயந்தார்கள். இந்த உம்மத்தில் ஒருவன் கூட நரகம் நுழைய கூடாது. தாய்ப்புல எழுப்பி நின்று ஒரு முஸ்லிம் இல்லை வசமாய் வந்தாரைக்க ஓதி அல்லாஹ் பத்தி சொன்னார்கள், அடி அடிந்து அடித்தார்கள். எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையில் பேசினார்கள். மக்காவிலே போய் பேசுவார்கள், அடித்து உடம்பெல்லாம் ரத்தம். நபிக்கு தெரிஞ்சது சகோதரர்களே, நம்ம ஊர்களே உங்களுக்கு தெரியும், டெங்கு. டெங்கு காய்ச்சல் வந்ததோடு என்ன செய்வார்கள்? அந்த நெருப்பை குடிப்பதற்காக வீடு வீடாக வைத்தியர்கள் வருவார்கள். ஏன் இந்த காய்ச்சல் தர்கா கவுண்டே வந்து விடக்கூடாது? சிரட்டைகள், யோகட் கோப்பைகள் எல்லாமே சுத்தம் செய்யப்படும். வீடு வீடாக டெங்கு வரக்கூடாது, காய்ச்சல் வரக்கூடாது. சகோதரர்களே, நாங்க வீடு வீடா போய் நரகத்தை விட்டு மக்களை பாதுகாக்க முயற்சி செய்தால் அது எவ்வளவு நன்மை கிடைக்கும் சகோதரர்கள், எவ்வளவு நன்மை கிடைக்கும் சகோதரர்களே. இதுதான் இந்த குர்ஆனுடைய வசனம். இல்லா ஹமீமன் வஸ்தாஃபா.
தண்ணியும் சேலையும் அல்லாஹ் குடிக்க கொடுப்பார். அல்லாஹ் சொல்றார், உனக்கு தகுதியான கூலி இதுதான், தகுதியான கூலி இதுதான். முதல் காரணி வாழும் பொழுது கேள்வி கணக்குன்னு இருக்கிறது நினைச்சு வாழல்ல. உனக்கு உலகத்தை வாழும் பொழுது ஒரு நாளாவது சிந்தனை வரல, என்ன அல்லாஹ் அழுப்பாட்டி கேள்வி கேட்பானே, என்ன செஞ்சாய் நற்காட்டவனே, உனக்கு 60 வருடம், 70 வருடம், 80 வருடம், 100 வருடம் ஆயுத தந்தே, என்ன செய்தாய், வீடு கட்டினேன், கல்யாணம் முடித்தேன், வாகனம் வாங்கினேன், இதைத்தானே மிருகங்களும் செய்யுது, என்ன செய்தார். நபியுல் அவர்கள் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம், ஏன் நபி அவர்கள் இவ்வளவு அன்பு வைக்கிறோம், என்ன காரணம் சகோதரர்களே, அவர் செய்த சாதனை 23 ஆண்டுகளுக்குள் 124,000 ஒளி விளக்குகளை இந்த உலகத்தில் உருவாக்கினார். 23 வருடங்களுக்குள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு முஆத், ஹஸன், ஹுசைன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒளி விளக்கு. நாம் எத்தனை பேர் உருவாக்கி இருக்கிறோம் தர்காட்டோமே, எத்தனை பேர் உருவாக்கி இருக்கிறோம் சகோதரர்கள். வெளிப்பண்ணை மதரசா இருக்கிறது, உங்களுடைய ஜகாத் சபை இருக்கிறது, அநாதை இல்லம் இருக்கிறது, மக்களை உருவாக்க முயற்சி செய்கிறீர்கள் சகோதரர்களே, எல்லோரும் சேர்ந்து முயற்சி, இந்து முயற்சி, பெண்கள் மதரசா இருக்கிறது உங்களது ஊரிலே, மக்களை உருவாக்குங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு போன்ற மக்கள், உமர் ரலியல்லாஹு போன்ற மனிதர், உஸ்மான் ரலியல்லாஹு போன்ற மனிதர், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸுபைர், தல்ஹா, ஸஅத் இப்னு வக்காஸ், இவர்களை உருவாக்குறது தான் அல்லாஹ் ஆயுதம். உயர்ந்த சிறந்த மனிதர்களை ஊரிலே உருவாக்குவோம். கஷ்டம் பிரச்சனைகள் வரும்பொழுது கையை தூக்குவார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தர்காவுக்கு. சகோதரர்களே, அல்லாஹ் கேட்பார், முதல் காரணம் மரணத்தில் போடுவதற்கு, இன்னஹும் கானூரா யர்ஜூன ஹிஸாபா, நீ கேள்வி கணக்க நினைச்சு வாழலையே. இரண்டாவது, வகதபூ பிஆயாதினா கிராபா, எங்களுடைய முழு அத்தாட்சியையும் பொய்ப்பித்து வாழ்ந்தார். அல்லாஹ் இருக்கிறா, ரசூல் இருக்கிறா, கியாமத்தா, கபரா, கேட்கணும் இல்லையா, கேட்கணும் இல்லையா, கபருக்கு பயணிச்சு, கியாமத்தா, சொர்க்கமா, நரகமா, மனிதனை இயல்பர், கண்ணுக்கு தெரியாத மனிதன் மனுத்துருவான். அல்லாஹ் சொல்றனி பொய்ப்பிட்டாயா, முழுதையும் நாம் எழுதி வைத்திருக்கிறேன். அல்லாஹ் முழுதும் எழுதப்பட்டிருக்கிற சகோதரர், இன்னைக்கு தாஜ்ஜத்தை கழுவினீங்க, சிலர் சுபாவுக்கு எழுப்பினீங்க, குர்ஆன் ஓதிருப்பீங்க, திக்ர் செய்திருப்பீங்க, சலவாத் ஓதிருப்பீங்க, எல்லாமே சலவாத் கொடுத்திருப்பீங்க, எல்லாமே சரி, பாவம் செஞ்சிருப்பீங்க காலையில் எழுப்பி, எல்லாமே வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு கிதாபா. அல்லாஹ் சொல்றார், நரகத்துல போட்டுட்டு சகோதரர்களே அல்லாஹ்வுக்கு இரக்கம் வராது. மிக கடினமான ஆயத்து இந்த ஆயத்து தான்,
لكم إلا عذابا தண்டனை ருசியுங்கள் தண்டனை கூடுமே தவிர இறக்கம் வராது முன்னாள் ரோட்ல பள்ளிக்கு முன்னால் ஒரு ஆள் லட்சிய நாய் ரத்தம் மூடு கால் கையெல்லாம் உடஞ்சிச்சு ரெண்டு பேர் போய் நின்று சொல்றாங்க உனக்கு போகலாம் எப்போ இப்போ அந்த வார்த்தை நரகத்தில் நெருப்புல வெந்து கொண்டிருக்கும் பொழுது கத்துவார் அழுவார் மாணிக்க அரசாத்துக்கு காது கேட்கிறது இல்லை அதிக கேட்கிறது இல்லை மாணிக்க அரசாத்துக்கு சொன்னார்கள் நபி அவர்கள் மாணிக்க அரசாத்தை நான் பார்த்தேன் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் அவர் சிரித்ததே கிடையாது அல்ல அல்ல சொல்லப்படும் தண்டனை கூடுமே தவிர இறக்கம் அல்லாஹ் நம் அனைவர்களை பாதுகாப்பானாக அந்த சிந்தனையோடு வாழ வேண்டும் சகோதரர்கள் கியாமத்துடைய சிந்தனையோடு வாழ்ந்தோம் என்று வைங்க காலை மாலை ஆகரம் ஆகரம் நபி அவங்க தூங்கிட்டு இருந்த சகாபாக்க எதிர்பார்த்து பார்ப்பாங்க செக் பண்ணி எந்த சிந்தனையில் அவர் தூங்குறார் தட்டி கேட்பாங்க எப்படி அப்பா காலை அடைஞ்சீங்க அவங்க சொல்லுவாங்களா யார் சொல்லலாம் நரகம் கண்ணுக்கு விளங்குது சொர்க்கம் கண்ணுக்கு விளங்குது நபி அவங்க சொல்லுவாங்களா சரி சரி இதுதான் விஷயம் எங்களுக்கு விளங்குதா சகோதரர்களே தாஜ்யத்துக்கு எழுப்பி சுபத்துக்கு எழுப்பி நரகத்தை யோசிக்கிறோமா சொர்க்கத்தை யோசிக்கிறோமா ஆகரத்தை யோசிக்கிறோமா மௌத்தை யோசிக்கிறோமா எங்கட வழி சரி சகோதரர்களே காலையில் எழுப்பி துணியாவை யோசிக்கிறோமா காசை யோசிக்கிறோமா பணத்தை யோசிக்கிறோமா அந்த இதை யோசிக்கிறோமா எங்கட வழி பிள்ளை சகோதரர்களே வழியை மாற்ற வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் தௌபாவுடைய காலம் போய்கொண்டே இருக்கிறது நம்மில் ஒவ்வொருவரும் மௌத்தாகிக் கொண்டே இருக்கிறார்கள் அதை பார்த்தாலும் படிக்க வேண்டும் சகோதரர்களே நாளை திருந்துவோம் மறுநாள் திருந்துவோம் அடுத்த ஆண்டு திருந்துவோம் ரெண்டு வருடத்துக்கு பிறகு திருந்துவோம் என்றெல்லாம் கனவு காணாதீர்கள் இன்றிலிருந்தே தௌபா செய்யுங்கள் சகோதரர்களே தக்வா உள்ளவர்களாக மாறுங்கள் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் சிறந்த மாதம் வசந்தத்தின் மாதம் நபி அவர்கள் பிறந்த மாதம் தங்களை தான் திருத்திக் கொண்டு சகோதரர்களே அல்லாஹ்வுடைய படையில் சேர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடையவர்களாக மாறுங்கள் அல்லாஹ் வாக்களிக்கின்றான் நீங்க தக்வாவுடையவர்களாக வாழ்ந்தால் உங்களுக்கு வெற்றி தான் நீங்க லட்சத்துல சரியாக வாக்களிச்சால் வெற்றி என்று அம்மா சொல்லவில்லை நீங்க பயந்து நடந்தீங்க ஒரு வெற்றி தான் பயப்படாது கண்ண பொத்திரனால் வெற்றி கபூர்ல வெற்றி மஷர்ல வெற்றி சொர்க்கம் வெற்றி எல்லாமே வெற்றி தான் சகோதரர்களே கவலை இல்லை வெற்றி மாத்திரம் அல்ல பெருங்கள் தோட்டங்கள் கிரேஸ் தோட்டம் எல்லாம் உங்களுக்கு ரெடியாக இருக்குது நீங்க வாங்க எங்களுக்கு அல்லாஹ் சொல்றார் உங்களை கைவிட மாட்டேன் ஒரே வயதில் உள்ள அழகான சூரியன் பெண்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறார்கள் நீங்க வாங்க அல்லாஹ் சொல்றார் நிறைக்கப்பட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் வாங்க எங்களிடம் அங்க வந்தா இந்த பொய் வீ பேச்சு நீங்க கேட்க மாட்டீர்கள் சந்தோஷமாக வாழுவீர்கள் உலகத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும் நீங்க அல்லாஹ் நினைத்து வாழுவோம் கடைசியாக முடிக்கின்றார்
என் புறத்திலிருந்து நான் உனக்கு கூலி தருவேன். போதுமான கொடை, போதுமான கொடை உனக்கு நான் தருவேன். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்தார்களும் உலகமும் எங்களை ஏமாற்றி விடக்கூடாது, ஏமாற்றி விடக்கூடாது. எங்களுக்கு முன்னால் ஒரு குறிக்கோள் இருக்கிறது சகோதரர்களே. காபிர்களுக்கு குறிக்கோள் கிடையாது. காபிர்கள் மௌத்தோடு நினைத்தார்கள், அப்படியே உடம்ப பத்த வச்சா வாழ்க்கை முடியுது, அப்படியே உடம்ப கொண்டு போய் குடல் எடுத்துட்டு எதிரினால் வச்சு கோட்டும் ஷூட்டும் போட்டதோட முடிஞ்சீண்டு அவன் நினைச்சிட்டார்கள். நான் அவ்வாறு நினைக்கவில்லை சகோதரர்களே. கபில் இருந்துதான் வாழ்க்கை ஆரம்பம். யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்களோ கபிலை அனைத்தையும் கண்ணால் கண்டு விட்டார்கள். ஆனால் பேச முடியாது, கதைக்க முடியாது சகோதரர்களே. இருக்கக்கூடிய நாங்களாவது எங்கள் வாழ்க்கையை மாற்றி நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்க எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய தாயினுடைய பாவங்களை மன்னிப்பாயா, கியாமத்தை ஆகரத்தை விளங்கி வாழ தௌஃபீக் செய்வாயாக. உன்னிடம் தௌபா செய்தோம் ரஹ்மானே, அந்த நாளில் எங்களை சிறைவிகளாக ஆக்குவாயா, முறைவிகளின் கூட்டத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயா, அந்த தீர்ப்புடைய நாளையில் சந்தோஷம் அடைந்தவர்களாக எங்களை ஆக்குவாயா, நம்முடைய முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்குவாயா. முழுவதும் முன்வசம் இருக்கிறதையா அல்லா, ஒரு இலை கூட உனக்கு தெரியாமல் விட முடியாது ரஹ்மானே. நாம் நல்லவர்களாக இருந்தால் நல்ல ஆட்சியை நீ தருவாய் ரஹ்மானே. முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சிறந்த ஆட்சியை நசீபாக்குவாயா. யாரெல்லாம் எங்களை அழிப்பதற்கும் எங்களை நாசமாக்குவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், நீ ஃபிரௌனையும் நம்ரூதையும் அபூ ஜஹிலையும் அபூ லஹபையும் எவ்வளவு பெரும் பெரும் விரோதிகளை கண்ட ரஹ்மானையா அல்லாஹ், நீ விரும்பிய மாதிரி அவர்களோடு நடந்து கொள்வாயா. இந்த சமூகத்தை முஸ்லீம்களை பாதுகாப்பாயா. இந்த ரபீயுல் அவ்வளவு மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்தை நசீபாக்குவாயா, நபியுடைய ஷஃபாத்தை நசீபாக்குவாயா. ஹவ்லுல் கௌசரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையால் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தருவாயா. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்படிய தௌஃபீக் செய்வாயா. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظامه بلى بل يريد الإنسان ليفجر أماما يسأل أيان يوم القيامة فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر يقول الإنسان يومئذ أين المفر فيا عباد الله أوصيكم نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة فيا عباد الله إنكم لم تخلقوا عبثا ولم تتركوا سدى وإن لكم معادا يحكم الله بينكم فيه وخاب وخسر من خرج من رحمته الله الذي وسع كل شيء واعلموا أن الأمان غدا لمن خاف اليوم وفائتا بباق ألا ترون أنكم في أسلاب الهالكين وسيخلفها
بعضكم البعض ثم أنتم تشيعون غاديا ورايحا إلى الله قد قضى نحبا وبلغ أجلا قد خلع الأسباب وفارق الأحباب وباشر التراب وواجه الحساب فقيرا إلى ما قدم غنيا عما ترك ويا من خلقك ربك فسواك وهو الذي رزقك وكساك ومن كل خير سألته أعطاك ومع ذلك عصيت وما استغفرت تنتقل من معصية إلى معصية كأنك ستخلد في هذه الدنيا ولن تموت أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم.